Hi friends, welcome to my channel Handmade is Heartmade. எல்லோருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைனும் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஃபோக்கார் டிசைன் தான். நம்ம ஏற்கனவே இதே டிசைனில் மோட்டிவ் போட்டிருக்கோம். இந்த ஃபோக்கார்ட் சிங்கிள் சிங்கிளாட்டு போட்டிருக்கோம், அது மிரர் வச்சு போட்டிருக்கோம். இது வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நான் ரெண்டு ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ட்ரையாங்கிள் ஸ்டோனும் ரவுண்டு ஷேப்புக்கு ரவுண்டு ஸ்டோனும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே டிசைனில் அந்த மிரர் ஒர்க் வச்சு ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த ஹெட் போர்ஷனுக்கு நம்ம ரவுண்டு கிளிப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு மிரர் ஒட்ட போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர், ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதையும். அது ட்ரை ஆகிற டைமில் நம்ம நெக் போர்ஷனை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஏற்கனவே 3 லைனில் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டிருக்கேன். ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கு ஒரு ஜமிக்கி எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு காயின் மாதிரி தான் இருக்கும். காயின் யூஸ் பண்ணாதவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது இது. இதுக்கும் ஹோல் வந்து சைடில் தான் இருக்குது, அதனால் நம்மளுக்கு அதே லுக் கொடுக்கும். நான் இதுக்கு டல் பீடு வந்து 3 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3 டல் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜமிக்கி வைக்கணும். அந்த ஜமிக்கி ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணணும். நம்ம தனியாக ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த லுக் வரமாட்டேங்குது, அதனால் இதோடே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சது மாதிரி இருக்குது. அந்த காயினுக்குள்ளே லுக்கு கொடுக்குது. இது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து வேணா அடியில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணும்போது அந்த லுக் இருக்காது. இப்போ இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு சுகர் பீடு தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம அந்த டால் மாதிரி அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம் இந்த சுகர் பீடு வச்சு போடும்போது. கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போதான் நம்மளுக்கு கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதிலிருந்து கண்டினியூவாக அடுத்த ட்ரையாங்கிளுக்கு கொண்டு போயிடலாம். கிராஸ் ஆட்டு பாருங்கள், இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மேலே டாப் மாதிரி கீழே பாட்டம் மாதிரி சூப்பராக கிடச்சிடுச்சு டிசைன். இனி ஹெட் போர்ஷனுக்கு வந்து ஒரு லைன் சுகர் பீடு இதே மாதிரி கொடுத்துக்கலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்டுக்கும் 3 லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன், 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இனி இந்த அந்த கொண்ட மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஜமிக்கி, ஃப்ளவர் டைப் ஜமிக்கி எடுத்துட்டு 3 நம்பர் பீடு அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த காலுக்கும் கைக்கும் நம்ம ஜரி த்ரெட் வச்சு தான் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம பீடு கொடுக்கறதில்ல, ரொம்ப சின்ன போர்ஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜரி த்ரெட்டே ஓகேயாக தான் இருக்கும்.
குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டூ லைன் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க டால் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த கை வந்து ரெண்டு டாலும் அது கை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம இதே செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கை ரெண்டு பேர்த்துக்கு கையும் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு டல் பீடு கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு அப்போ கரெக்டான சர்க்கிள் ஷேப் கிடைச்சிரும். இப்போ இந்த கை ஜாயின் பண்ண இடத்துல ஒரு லைன் ஜரி த்ரெட் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஜாயின் பண்ணுறது அந்த டாலோட நம்ம ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சோடு ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போந்தான் ஜாயின்டாக இருக்கும், இல்லாட்டு தனியாட்டு தெரியும். அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்து ஸ்டிச்சஸ் போடணும். இனி சென்டரில் ஒரு பீடு போட்டுட்டு அதே மாதிரி ஸ்டிச் போடணும். அதே மாதிரி நாட் போடச்சிலையும் அந்த லைனோடு சேர்த்து வச்சு நாட் போடணும். இதே மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்க மிரருக்கு நம்ம சில்க் த்ரெட் வச்சு தான் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். மிரர் ஒர்க் எப்படி போடணுங்கிறது ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பெரிய மிரருங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணும். இனி இதுக்கு அவுட்லைனில் வந்து ரொம்ப கேப் இருக்கிறதுனால நான் வந்து ஒவ்வொரு டல் பீடும் சுகர் பீடும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அரும்பரும்பாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட ஸ்டிச் போடும்போது செல்ஃப் கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியாது, நீட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.